ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் பிடாவுக்கு தேவையான மாத்திருந்தாலும் நம்முடைய ரஷ்யா இருக்கிற ஐசி பிரச்சனை மாத்திருந்தாலும் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சொதரி பார்க்கும் போது போன வாரம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. அப்படின்றால் சபை என்றால் என்னன்னு பார்க்கும்போது இந்த சுவிசேஷத்தில் இந்த ஒரு டிவைன் பிளான் சார்ட்ல பார்க்கும்போது சபை என்றால் என்ன பண்ணோம் நாங்கள் அதை பார்த்தோம் இல்லைங்களா. அதனால இது பிளேன் எண் இல்லைங்களா. பிளேன் என்னன்னா என்ன, பிளேன் என்னன்னா என்ன, கடவுள் முதல் என்ன ஏரோப்ளேனா அந்த பேர் கேட்க சொல்றா. இங்க டிவைன் பிளான் சார்ட்ல இந்த ஒரு லைன் இருக்கும் பாத்தீங்களா, அது என்ன மீனிங், என்ன குறிக்கிறது, சரி இங்க இந்த டிவெலப்மெண்ட் சார்ட் தெரியுமா, இங்க பாருங்க இங்க இருக்க பாருங்க இந்த பேர் இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு பிரமிட் இருக்கு பாத்தீங்களா, யார் இந்த பிரமிட்டர், அந்த பிரமிட் யார் குறிக்கிறார், குழந்தைகளா, இது இந்த பிரமிட் யார் குறிக்கிறார், யார் நம்மளா, இது சொல்லுங்க விசுவாசம் உள்ளவர்கள் இல்லைங்களா. அதனால இது இந்த ஒரு பிளேன் இல்லைன்னா பதிப்புமான ஒரு மனுஷனுடைய நிலவரம் ஓகேங்களா. அதனால பார்க்கும் போது அந்த ஒரு ஏ அந்த பார்த்தா சின்ன பிரமிட் யாருனாக்கா முதலாவது மனுஷனுக்கு ஆதாம் தேவன் சிருஷ்டி பண்ணும் போது பரிபூர்ணமாக்கிறவன் அறிப்போம் சிருஷ்டி பண்ணார். ஆனா ஆதாம் எப்ப பவர் செஞ்சாரோ என்ன அறிப்போம், ஆறு நிலைமே ஆறுனாக்கா மரணத்தின் நிலைமே என்ன அறிப்போம், நிலைமைக்கு ஒரு மனுஷன் எல்லா மக்களுக்கு புறஜாத்திகளுக்கு பாடுகள் இருக்கு தெரியும். என்ன செய்யும் பாடுகள் அனுப்பிச்சா போதுமா, என்ன பண்ணும், விசுவாசம் பண்ணும், யாருக்கு விசுவாசம் பண்ணும், யாரு மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்து மேல என்ன பண்ணிப்பா விசுவாசம் பண்ணுங்க. விசுவாசம் பண்றதுனாலதான் மரணத்தின் நிலைமையில இருந்து என்னங்க பரிபூர்ணமான நிலைமைக்கு வர முடியும் கேட்டீங்களா. ஒருத்தர் நீதிமான் எப்போ ஆகுறார், எது மூலியமா நீதிமான் ஆக்கப்படுவார், விசுவாசத்தினாலே. எது மேல விசுவாசம் வச்சிருக்கோம், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சதா பரிபூர்ணமான நிலைமைக்கு வர முடியும். இல்லைன்னு வர முடியுமா, இல்லைன்னு முடியுமே முடியாது. நீங்க எங்க உலகத்துல ஏதோ ஒரு பொருள் மேல விசுவாசம் வச்சுட்டு நான் அந்த நிலைமை பொருளும் எனக்கு வர முடியுமா, யாருமே விசுவாசம் வச்சுக்கலாம், தேவன் மேல விசுவாசம் வச்சுக்கணும் இல்லைங்களா. தேவன் மேல விசுவாசம் வச்சுக்கிறவர் அவர் வசனத்தப்படி என்ன பண்ணுவோம், எஸ் நடுக்கிறா ஃபர்ஸ்ட் இல்லைங்களா. அதனால இந்த ஒரு நிலைமை பொருளும்னாக்கா இயேசு கிறிஸ்துவர் மேல நம்பிக்கை வச்சுதான் இங்க வர முடியும். இந்த சூழ்ச்சி நீங்க என்ன பண்ணலாம், போன வாட்டி ஒரு சபையை பத்தி படிச்சோம் இல்லைங்களா. அதுல வந்து அந்த விசுவாசத்தின் நிலைமைக்கு கீழே என்னங்கோ ஒரு கியூ எண்ணிட்டு ஒரு ஒரு கூட்டம் இருக்கும். இங்க பாருங்க கியூ எண்ணிட்டு இருக்கும் இல்லைங்களா. யார் இந்த கியூ, யார்
விசுவாசம் இல்லாம யார் இருக்கோம் அப்படின்னா இந்துஸ் முஸ்லிம்ஸ்ல வரோனா அந்நியர்னா யார் தேவன் அறியாதவர் இந்துஸ்கள் வரோம் நீங்க பாருங்க இது கீழே இருக்காரு நீ சொல்லிட்டு கீழே இருக்காரு ஆனா இந்த லைன்க்கு டச் ஆகிருக்கும் கேட்டுங்களா லைன்க்கு ரொம்ப கீழே இருக்குதா பாருங்க லைன்க்கு ரொம்ப கீழே உலகம் இங்க இருக்கு பாருங்க இங்க பாருங்க இங்க உலகம் இருக்குதுங்களா உலக மக்கள் இங்க இருக்காரு புறஜாசி ஜனங்கள் வேற எல்லா மதத்தின் ஜனங்கள் இங்க இருக்காரு ஓகேங்களா ஆனா இவரு யாரும் கொஞ்சம் மேலே இருக்க பாருங்க இந்த ஜென்ரலுக்கு பாக்கிட்டு கொஞ்சம் மேலே இருக்கா இல்லைங்களா அவரு பண்ணிட்டு எனக்கோ இந்த லைனுக்கு டச் ஆகி இருக்காரு இல்லைங்களா யார் இந்த கூட்டம் யாராக்கா போன வாரத்தின் கிளாஸ் கவனிங்க இல்லைங்களா வீட்டுல போயிட்டு யாரும் என்ன பண்ணல படிக்கிறேன்னு மீனிங் இருக்கும் இல்லைங்களா இவர் யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மேலே முழுசாக விசுவாசம் பண்ணாமல் இருக்கிற ஜனங்கள் கரெக்ட் சொல்லு கரெக்டா கிறிஸ்தவர்கள் தான் ஆனா இயேசு கிறிஸ்து முழுசாக என்ன பண்றதில்லைப்பா எஸ் நம்புறதில்லை இல்லைங்களா அதனால இந்த கூட்டத்துல யாரோனாக்கா ரோமன் கேத்தலிக் ஜனங்கள் அதிகமாக என்னங்க இயேசு கிறிஸ்து கூட வணங்குகிறார் உலகத்துல வேற தேவர்கள் கூட என்ன வணிப்பான் வணங்குறார் அந்த ஒரு கூட்டத்தின் ஜனங்கள் தான் என்ன வைப்போம் இந்த கியூ இல்லைங்களா இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்னன்னா மாயக்காரர் என்னங்களோ ஹிப்போக்ரைட்ஸ் மாயக்காரர் கேட்டீங்களா சரி இப்ப நீங்க சொல்லுங்க இதுக்கு மேலே இந்த பிளேன் எங்கு மேலே ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கும் பி எனிபி இல்லைங்களா யாரப்ப இந்த பெரிய கூட்டம் யார் ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்கள் அவருக்கு உலகத்துல என்ன பேர் கிறிஸ்தவர் அவிஸ்வாசியா இவர் இருக்க பாருங்க அவிஸ்வாசி இவர் யார் விஸ்வாசிகள் பிலீவர்ஸ் நல்லா விசுவாசம் பண்ற என்னங்க கூட்டம் அவரா சரி அண்ணா பார்க்கும் போது போற வாரம் என்ன படிச்சா எனக்கோ விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இருக்கிறார் இல்லைங்களா சபைக்கு எனக்கு நாயக்கர் கரெக்டா எனக்கு ஆரம்பிங்க போயிட்டு வந்துடுறார் இல்லைங்களா அப்புறமா இயேசு கிறிஸ்து மேல எனக்கு நம்பிக்கை வைக்கிறார் பைபிள் படிக்கிறார் இல்லைங்களா ஜெபம் பண்றார் பாடுகள் என்ன பண்ணுவோம் கிறிஸ்துவுக்கு பாடுகள் பாடுவார்கள் நல்லா பாடுவார்கள் இல்லைங்களா நல்லா என்னங்கோ ஒரு கூட்டத்தை எல்லாம் என்ன பண்ணுவோம் கலந்து கொள்வார்கள் எல்லா கூட்டத்தையும் போயிட்டு என்ன பண்ணுவோம் அந்த கூட்டத்தில் என்னங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நல்ல ஆசீர்வாதத்தை வாங்குறவர்கள் இல்லைங்களா தயவு செஞ்சு மொபைல் போன் சுவிச் ஆஃப் பண்ணுங்க எல்லாம் எடுத்துங்க மொபைல் செக் பண்ணீங்க அவர்கிட்ட ஆஃப் பண்ணிட்டீங்களா சரி அதில் பார்க்கும்போது என்னங்க ஒரு விசுவாசிகள் உலகத்தில் என்னங்கோ நிறைய பேர் இவர் தான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார் இல்லைங்களா ஆனா எதுக்கு விசுவாசிக்கிறார் நித்திய ஜீவனுக்காக எதுக்காக ஆசீர்வாதம் இந்த உலகத்துல தேவன் ஒரு நல்லா வச்சிருந்தோம் அவருக்கு எதனா வியாதி இருந்தா என்ன பண்ணிட்டு என்ன பண்ண இயேசு கிறிஸ்தா டாக்டர் கிட்ட போறதும் கேட்டா இல்ல வீட்டுல உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணா இம்மிட்டு என்ன பண்ணும் இயேசு கிறிஸ்து இருக்குல்ல சுகத்தை கொடுத்துடணும் இல்லைங்களா எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்தா அந்த ப்ராப்ளம் எல்லாம் யார் தான் சால்வ் பண்ணிப்போம் இயேசு கிறிஸ்து சால்வ் பண்ணும் அதனால இயேசு கிறிஸ்து இடத்துல அதிகமாக பெனிஃபிட்ட தேடுற ஒரு கூட்டம் இல்லைங்களா என்னங்க அதிகமாக தேடுற பெனிஃபிட்டா கூட்டம் இல்லைங்களா இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவர்கள் இருக்குது யாரோ அதிகம் எந்த என்ன மாதிரி ஜனங்கள் என்ன மாதிரி ஜனங்கள் விசுவாசிகள் தான்
இவர் இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்வாருனாக்க ஒன்னும் செய்ய மாட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து இவருக்கு எல்லாம் செய்யணுமா? அந்த மாதிரி கூட்டாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்தாரா இந்த மாதிரி ஜனங்கள்? எவ்வளவு பேர் இருந்தாரா? எவ்வளவு பேர் இருந்தாரா? எவ்வளவு பேர், எவ்வளவு பேர் வந்தார் இயேசு கிறிஸ்து பின்னாடி? 12
அவர் விஷயத்துல இயேசு கிறிஸ்து என்ன கண்டுகொண்டார் அப்படிங்க அந்த வசனத்துல அப்படி எப்படிங்க பாத்தீங்களா நம்பி இணங்க இல்ல ஏன் இணங்கவில்லை ஏன் இணங்கவில்லை சொல்லுங்க இருக்க முடியுமா முடியாது எனக்கோ இப்படி செஞ்சா நல்லா விசுவாசி ஆகலாம் ஆனா கிறிஸ்தவராக இருக்க முடியாது சரி கிறிஸ்தவராக உனக்கு என்ன பண்ணும் ஒருத்தர் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகணும் என்ன செய்யணும் சொல்லுங்க போற வர பொறுத்தலைங்க கிளாஸ்ல என்ன செய்யணும் அதெல்லாம் பார்த்தோம் எங்க விசுவாசம் விசுவாசம் அடிக்கடி அவமானப்பட்டார் இப்ப நான் அதே அவமானத்தை திருப்பி பண்ணுமா அப்படின்றால் நீங்க யோசனை பண்ணுங்க இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்காக நம்முடைய என்னங்கோ மீறுதலுக்காக அவர் பாடுகளை அனுபவிக்கிறதுல என்ன ஒரு யூஸே இல்லை கேட்டீங்களா இப்ப யோசனை பண்ணுங்க நம்முடைய என்னங்க மீறுதலுக்காக யார் பாடுகளும் அனுபவிச்சாரா நீங்க அப்ப திரும்ப அதே அனுபவத்தை நம்ம கொடுத்தா கேட்டீங்களா அதே முடியாதே சரி இச்சை என்ன பண்ணும் விரும்புற உலகத்துல பெரிய கூட்டம் வரணும் எல்லாரும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு தேவன் பார்க்கறதே கிடையாது தேவன் யாருன்னா தெரிஞ்சுக்கிறனாக்கா விசுவாசிகள் அல்ல என்னங்கோ உண்மை உள்ளவர்கள் என்னங்கோ அந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் இயேசு கிறிஸ்து பின்னாடி போறோம் இல்லைங்களா என்னப்பா பின்னாடி போறதுனாக்கா தனக்கு இருக்கிற உரிமை என்ன பண்ணுது தேவனுக்காக விட்டு கொடுக்கும் உரிமை இருக்குது ஐயா என்ன உரிமை இருக்கும் பாருங்க இந்த எல்லா விசுவாசிகளுக்கு தேவன் உரிமை கொடுத்திருக்கார் தேவனிடத்துல ஜெபம் பண்ணா தேவன் ஜெபத்தை என்ன பண்ணுவாரிப்பா கேட்பார் உலகத்துல நல்லபடி வாழலாம் இது என்ன ஒரு மனுஷன் கொடுத்திருக்க உரிமை கரெக்டா இல்லைங்களா ஆதாம்க்கு என்ன சொன்னார் பூமியில பெருகி அது யாருக்கு அப்படியே வாய்ப்பா யாருக்கு அப்படியே சொல்லுங்க மனுஷருக்கு இல்ல பின்பற்றி போறார் பாத்தீங்களா அவருந்தான்
உபத்திரமா ஏன் இருக்கும் சொன்னாருனாக்கா கடன் எல்லாம் வாங்கிட்டு இல்ல நான் செஞ்ச தவறுகளை செஞ்சுட்டு இது தேவன் மூலமா வரைகிற உபத்திரம் என்ன பண்ணிப்பா நினைக்க கூடாது அது தேவன் மூலமா வரைகிற உபத்திரமே கிடையாது அப்படின்றது என்ன தேவன் மூலமா வரைகிற உபத்திரம் என்ன அதை பார்த்தா பாருங்க தேவனுக்காக நம்மளுடைய உரிமையில என்ன பண்ணிப்போம் உதாரணமாக இல்லைங்களா எக்ஸாம்பிள் இல்லைங்களா ஒரு பலி கொடுத்தோம்னாக்கா எப்படி இருக்கும் ஈஸியா ஒரு ஆடோ மாடோ வெட்டி போடணும்னாக்கா ஈஸியா வெட்டி போடலாமா இப்ப தன்னை தாங்க பலியாக்குறதுக்கு ஈஸியா இப்ப யோசனை பண்ணுங்க ஒரு ஆடு கொண்டு வந்து நீங்க ஆட வெட்டும் சொல்லும் போதும் ஆடு பண்ணிட்டு வாங்க சார் வெட்டிடுங்கன்ட்டு அது தானாகி வந்துடுமா அது கஷ்டமா ஈஸியா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இல்லைங்களா இப்போ நம்ம கிட்ட ஒரு தேவையான ஒரு பொருள் இருக்கும் இல்லைங்களா இது என்ன பண்ணும் வேறொருத்துக்கு என்ன பண்ணிப்போம் விட்டு கொடுக்கும் விட்டு கொடுக்க முடியுமா அது அப்புறம் பார்க்கலாம் விட்டு கொடுக்க முடியுமா இல்லையா முடியாது சாதாரணமான ஒரு மனுஷனுடைய நிலைமையை எடுத்து பார்த்தா முடியாது இதான் இயேசு கிறிஸ்து செஞ்சு காட்டாரு தன்னுடைய உயிரை என்ன பண்ணார் இப்ப மக்களுக்காக கொடுத்தார் இதுதான் பலி இதுதான் தியாகம் சொல்றது தேவனுக்காக சில ஒரு காரியங்களை விட்டு கொடுத்துதான் என்னவோ பலி ஜீவிதம் கேட்டீங்களா அதுதான் சொல்லிட்டார் தன்னைத்தானே தன்னைத்தானே இருக்குது மீனிங்கோ தன்னைக்கு இருக்கிற ஒரு உரிமைகள் ரொம்ப நமக்கு ரொம்ப ஆசை இருக்கும் என்னப்பா ஆசை இருக்கும் நல்லா சாப்பாடு சாப்பிடும் ஆஹா நல்லா தூங்கும் நல்லா காசு என்ன பண்ணும் சம்பாதிக்கும் இப்போ இந்த ஆசை இருக்குதோ இல்லையோ எல்லா மனுஷனுக்கு இருக்கோ இருக்குமோ இல்லையோ இது யாருக்கா விட்டு கொடுங்க இப்போ எஸ் இது தேவன் விட்டு கொடுக்க பாருங்க இதுதான் பலி இல்லை உதாரணம் சொல்லும் போது பாருங்க இப்போ ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோ இல்லைங்களா எக்ஸாம்பிள் இங்கிருந்து பெங்களூருக்கு போகணும் சரிங்களா இப்போ இங்க இருந்து பெங்களூருக்கு எப்படி எல்லாம் போறான் பஸ்ல போறேன் போறான் எவ்வளோ பஸ்ல போறேன் எவ்வளோ 150 ரூபாய் வெரி குட் அப்புறமா நெக்ஸ்ட் ட்ரெயின்ல போறான் வெரி குட் ட்ரெயின்ல போறேன் எவ்வளோ 50 ரூபாய் சரி என்ன ஃபிளைட்லயா திருப்பதியில ஃபிளைட் இருந்தா டூ வீலர்ல போறா வெரி குட் எவ்வளோ செல்வம் 300 ரூபாய் ஆகுமா சரி அப்புறமா ஓகே 500 ரூபாய் வச்சுக்கோ நெக்ஸ்ட் கார்ல கூட என்னங்கோ போதா வெரி குட் கார்ல போனா எவ்வளோ செலவா ஒரு 1000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் ஆகும் இல்லைங்களா இப்போ பலி ஜீவத்திலே நடக்கிற ஒரு மனிதன் கிறிஸ்துவின் அடிப்படையிலே அடிச்சொடியில் நடக்கிற ஒரு மனுஷன் இப்போ செலவுப்படும் போது எப்படி யோசிக்கலாம் எனக்கா இப்போ என்ன பண்ணும் என்னோட உரிமை என்ன பண்ணிப்போம் தேவனுக்கு என்ன பண்ணிப்போம் எஸ் விட்டு கொடுக்கும் இதுதான் தியாகம் இதுதான் பலி இல்லைங்களா வாங்கஸ்டர் இப்போ அந்த விட்டு கொடுக்கும் போது எப்படிதான் யோசனை பண்ணும் தெரியுங்களா இப்போ 1000 ரூபாய் இல்லைனாக்கா 2000 ரூபாய் செலவு பண்ணி என்னங்க ஒரு கார்ல லக்ஸுரியஸாக ஆராம்சம் வந்து போறது பதிலாக இல்லைங்களா ஒரு நபர் நான் ஒரு 100 ரூபாயிலோ 200 ரூபாயிலோ ட்ரெயின்லயோ பஸ்ல வந்து போறேன் மீதியை நான் காசு வெட்டி தேவன்கா கொடுக்குறேன்னு சொல்ற பாத்தீங்களா இதுதான் என்னங்க இப்போ பலி இல்லைங்க ஏன்றா மீதியான ஒரு 800 ரூபாயோ இல்ல 500 ரூபாய் இருக்கும் பாத்தீங்களா இது யாருக்கா ஒதுக்கு வச்சுக்கலாம் இதுதான் என்னங்க பலி ஜீவிதம் இல்லைங்களா சில பேர் தாய் தகப்பர்கள் இப்படி மாதிரி செய்யறாரு எப்படி செய்வார் தெரியுங்களா ஒரு வீடு கட்டுமனாக்கா அவ்வளோ ஈஸியா எவ்வளோ காசு என்ன பண்ணிப்போம் சேர்த்து வைக்கும் எப்படி சேர்த்து வைக்கிறார் சீட்டு அப்போ சீட்டு போட்டால் காசு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா சீட்டு கட்டுறதுக்கு எப்படி சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்செல்லாம் வந்துட்டு லக்ஸுரியஸாக கட்சி பண்ணிட்டு செலவு பண்ணிட்டீங்களா இல்லைங்களா வருகிற ஒரு காசுல கொஞ்சம் காசு என்ன பண்ற இப்போ காசு
அவருக்கு நல்லதா இருந்தா ஒரு வீடு கட்டணும் இல்லைங்களா? அப்ப சில டைம்ல சொல்றோம் பாத்தீங்களா, இன்னைக்கு கறி சாப்பிடலாமான்னு கேட்டா, ஐயோ வேண்டாப்பா கறி சாப்பிட்டா ஒரு 200 ரூபாய் என்ன எடுப்பா செலுவா, அந்த காசு என்ன பண்ணலப்பா, எதுக்கே வீடு கட்டுறதுக்கு எப்படி நாங்க சேவ் பண்றோமோ இப்படியே தேவன் தான் என்ன பண்ணிப்போம், இதுதான் பலியின் ஜீவிதம். நமக்கு இருக்கிற எல்லா உரிமைகள் என்ன பண்ணிப்போம், யாருக்காக விட்டு கொடுத்தா, தேவன்காக விட்டு கொடுக்குறதா என்ன கிறிஸ்துவின் வாழ்க்கை. படிங்க பேதுரில் சொல்றார், என்னங்க பேதுரில் சொல்றார், ஒண்ணு பேதுரு ரெண்டாவது அதிகாரம் நாலாவது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் வெட்கப்படாமல் இருந்து பாடுகள் என்ன கஷ்டம், அங்கே வர்றது கஷ்டமா?
இதே கஷ்டம்னு சொல்லிட்டேன்னாக்கா பரலோகத்துக்கு போறது நீ எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கணும் கரெக்டுங்களா ஐயா? இப்ப என்ன பண்ணு, இயேசு கிறிஸ்துக்காக சிலுவை சுமந்தது என்ன சொல்லுங்க, ரிஸ்க் எடுக்கணும். என்னங்க ரிஸ்க்? ரிஸ்க் என்ன சொல்லணும், கஷ்டங்கள் எடுக்கணும் இல்லைங்களா? என்ன கஷ்டம்னாக்கா இப்ப நான் சொல்றேன், அந்த பீரை எடுத்துட்டு கீழே நீங்க என்ன பண்ணுங்க, இறக்கி வச்சுடுங்கனாக்கா எவ்வளவு பேர் இருப்பீங்க, எவ்வளவு பேர் கை தூக்குவீங்க? நாலஞ்சு பேர். மீதியான பேர் உக்காந்து வேடிக்கை பார்த்துருக்கீங்களா? அல்ல, உண்மையாக இப்படிதான் நடக்கும், உண்மையாக உலகத்தை பார்க்கப்படும் இப்படிதான் நடக்கும் இல்லையா? ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய தெரியுங்களா, அந்த கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணு கையே. எஸ், இதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் செய்ய போகிற வேலைகள். கிறிஸ்துவ வந்துட்டு நமக்கு சொல்றது தேவையில்லை, கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணி உயிரோ எப்ப கொடுத்தாரோ. நாங்க வந்து கேட்டோமா, தேவனே எனக்கு உயிரே இல்லை தயவு செஞ்சு சில வந்து நமக்காக சாகு போச்சு எப்பவுமே வேண்டுதல் கொடுத்தோமா? கேட்காமல் வந்து கொடுத்திருக்காரு. இப்படியே கேட்காமல் என்ன பண்ண, நம்முடைய நம்முடைய உரிமைகள் என்ன பண்ணிப்பா, கேட்காமல் கேட்கவே கூடாது இல்லைங்களா? நமக்காக என்ன பண்ணோம், இவ்வளவு செஞ்சிருக்காட்டி நாங்களும் என்ன பண்ணிப்போம், நம்முடைய உயிரோ தேவன் விட்டு கொடுத்தோம் இல்லைங்களா? இதுதான் என்ன பண்ணிப்போம், பலியின் ஜீவிதம் கேட்டீங்களா? இப்படி யார் செய்கிறாரோ இவர்களுக்கு என்ன பண்ணுவாரு, இப்ப தேவன் பரிசுத்தாவியே தருவார். இவருக்கெல்லாம் பரிசுத்தாவி இருக்குதா? இவருக்கெல்லாம் பரிசுத்தாவியே கொடுக்கல. ஏன் கொடுக்கலனாக்கா, இவர் நல்லா விசுவாசம் வச்சிருக்காரு. சொல்லுங்க என்ன என்ன பண்றா தெரியுங்களா விசுவாசத்திலே கிரியல் என்ன பண்ணுங்க, காட்டணும்னு சொல்றாரு. எவ்வளவு காட்டணும், காட்டுறதுக்கு போற பாத்தீங்களா, அதுதான் போதும் சொல்றாரு தேவன். ஆனா நாங்க என்ன பண்றோம், விசுவாசம் எல்லாம் இங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், அதை காட்டுறதுக்கே போறது இல்லை. சொல்றது என்னங்கோ, எனக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்கோ, அவ்வளவு விசுவாசம் கேட்டிருக்கா. விசுவாசம் என்ன பண்ணோம், ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்தா போதும், மீதியான ஸ்டெப்பே வேண்டாம். தேவன் வந்துட்டு இசாக்குடைய பலி யாரும் தேவையில்லை, தேவனுக்கு தேவையில்லை. அதனால அப்படின்ட்டு ஏன் கேட்டார் தேவன் அப்ராம் என்ன பண்ணார், இப்போ எஸ் நம்ம கூட என்ன பண்ண இப்போ சோதிக்கிறார். படிங்களோ அதே பேதுரு, ஒன்னு பேதுரு 4:12 படிக்கும். என்னங்கோ மத்தியத்தில் இருக்கிற என்னங்கோ திரும்பிடிக்கும் படிங்க சார். இல்லைண்ணா திரும்பி படிங்க, உங்களை சோதிக்கும்படி பாத்தீங்களா, டெஸ்ட் பண்றதுக்கே நெருப்புல கை போட்ட சூடா, அப்புறமா என்ன வைக்க முடியுமா கையே, எவ்வளவு நேரம் வைக்க முடியும், ஒரு
செகண்ட் இல்லைங்களா. அதே போல என்ன சொல்றனாக்கா, வாழ்க்கையில காலையில எஞ்சதுடனே நைட் தூங்குற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுங்களா, நெருப்புதா. உபதிரவங்கள், வேலை போனா உபதிரவம் இருக்கும் இல்லைங்களா, எதனா பிசினஸ் பண்ணா உபதிரவம் இருக்கும், எந்த இடத்துல போனா என்ன இருக்கும் இல்லைங்களா, இதுதான் உபதிரவம். கிறிஸ்துவுக்காக படிக்கிற என்ன இப்போ உபதிரவங்கள், இது வந்துட்டு நம்முடைய தவறுகள்னாலே வரக்கூடாது, தேவனுடைய சித்தத்தின் படி என்ன பண்ணிப்போம், இந்த உபதிரவத்துக்களை என்ன பண்ணிப்போம், ஏதோ ஒரு புது என்று என்ன பண்ணிப்போம், நினையாமல் என்ன பண்ணிப்போம். பிடிக்க இஷ்டம் சந்தோஷப்படுங்கள். எவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க உபதிரவத்துல, ஐயோ என்ன ஜெபம் பண்ணுதோ, இப்ப எப்பவுமே சொல்லியா, அப்ப ஏன் ஜெபம் பண்ணா, என்ன சொல்லிருக்காரு, ரொம்ப சந்தோஷம், எப்பனா சொல்லிருக்கீங்களா ஒரு புதர் கிட்ட போயிட்டு இல்ல சிஸ்டர் கிட்ட, சந்தோஷப்படுங்க தேவனுக்கு உபதிரவத்தை கொடுத்திருக்காரு, யாரோ ஒருத்தர் சொல்றா சொல்லணும், அதுதான் இந்த கூட்டம் பாருங்க, இதுதான் இந்த கூட்டத்தின் விசேஷம் இல்லைங்களா, சொல்லணும் தேவனுக்காக உபதிரவத்தை கொடுத்திருக்காரு, சந்தோஷமா என்ன பண்றேன் அவருடைய பாடுகள்ல அனுபவிக்கிறேன்னு இந்த மனநிலைமை யாருக்கு இருந்துப்பா, நம்ம இருந்தோம். இயேசு கிறிஸ்து எப்படின்னா ஜெபம் பண்ணிட்டு, ஐயோ தேவனே முடியாத தேவனே, ஐயோ தயசெய்து எடுத்துருவோம் இப்படி சொல்றா, ஒரே ஒரு வாட்டி போட்டார் அப்படி நாடகம் கெசம்ல, அது கூட என்ன சொன்னார், என்னுடைய சித்தமா பாத்திரே என்ன நீகிட்டும், ஆனா என்னுடைய சித்தம் இல்ல, அதான் இப்படிப்பட்ட நிலைமையாக இருந்துப்போ நமக்கு இருக்கும், இதுதான் எனக்கு உண்மையான கிறிஸ்தவருடைய மைண்ட். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் தேவன் என்ன கொடுப்பார், இப்போ பரிசுத்தாவி தேவனுடைய வல்லமை தருவார் இல்லைங்களா. ஏன்றால் இந்த சோதனை செய்யணும்னாக்கா நம்மனாலே முடியாது, இந்த மாம்சத்தினாலே முடியாது, யாருடைய ஆவி தேவை இப்போ, எஸ் தேவனுடைய ஆவி, தேவனுடைய வல்லமை தேவை, வல்லமை இல்லாத இருந்தா ஒண்ணு பண்ணவே முடியாது இல்லைங்க. அதுல தேவனம் கூட இருந்தா எப்படி இருக்கலாம், என்ன பண்ண எல்லாம் எல்லாம் ஜெயிச்சுக்கலாம், ஆனா தேவனம் கூட இல்லைனாக்கா முடியுமா, அதுதான் சொல்லிட்டு அதனால பரிசுத்தாவை நம்ம கொடுத்திருக்காரு, இயேசு கிறிஸ்துக்கு பரிசுத்தாவை எப்ப கொடுத்தார், ஒன்று அநியாயமாக பாடுகளை அனுபவிச்சு சகிச்சு கொண்டா கீர்த்தி உண்டோ, பாத்தீங்களா தேவன் முன்பாக எப்படி இருக்கிறது, நம்முடைய கிறிஸ்துவின் வாழ்க்கை என்னப்பா, இல்ல இதோ விசுவாசிகளுடைய வாழ்க்கை, டிவி பார்க்காமல் விட்டுருந்தோம் இல்லைங்களா, பாபா செய்யாம விட்டுருந்தோம், இது பலி ஜீவிதமே கிடையாது, பலி ஜீவிதம் ஒரு ஸ்டெப் மேல போறோம், என்னன்னா பாபா செய்யாமல் இருந்தோ அது கூட இன்னொரு காரியம் செய்யணும் இல்லைங்களா, நமக்கு இருக்கிற எல்லா அதிகாரங்கள் எல்லா ரைட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கோம், இது என்ன பண்ண தேவனுக்காக என்ன பண்ணிப்பா விட்டு கொடுக்கணும், இதுதான் என்ன குறிப்பா பலி இல்லைங்களா, இதுதான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணி இப்ப செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு காட்டுற, அதில் பார்க்கும் போதும் இங்க பார்த்தா எனக்கும் ஒரு கூட்டம் இருக்கும், இங்க பார்த்தா ஒரு சின்ன ஒரு கூட்டம் இருக்கும், அதான் ஏசு கிறிஸ்து சொன்னா அழைக்கப்பட்டவர் எவ்வளவு பேரும் அநேகர் பார்க்க பெரிய கூட்டம் இருக்கும்,
திறந்து கொள்ளப்பட்டவர் செல்லர். அநேகர்ல செல்லர் மொத்தம் கண்டிப்பா கொஞ்சம் பேர் என்ன செலக்ஷனா பண்ணிருக்காரு. இல்ல உண்மை உள்ளவர் சொல்லுங்க கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட், ட்ரெயின்ல டிக்கெட் பண்ணா என்ன பண்ணுவாரா? வெயிட்டிங் லிஸ்ட். எதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்? ட்ரெயின்ல சீட் புக் ஆகிறதுக்கு என்னங்க வெயிட்டிங் லிஸ்ட்? கன்ஃபர்மேஷனா போலாம் என்னங்க இருக்கலாம் இல்லைன்னா கூட இல்லாத இருக்கலாம். அப்படியே இது என்ன தெரியுங்களா, சிஷ்யனாகிறதுக்கே வாய்ப்பு அவ்வளவுதான். பரலோகத்துக்கு போறது என்னங்கோ கேரண்டி கேரண்டி இல்ல. சரி இப்ப நீங்க சொல்லுங்க, பரலோகத்துக்கு போனோம்னாக்கா யார் போல இருக்கணும்? இயேசு கிறிஸ்து போல இருக்கணும். படிக்கும் ரோமர் 8:28, ரோமர் 8:28, ரோமர் 8:28 படிக்கும். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்புறமா நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவரை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனே சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பாத்தீங்களா, யாருடைய சாயல்? ஒரு நேரம் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண, ட்ரை பண்ணுங்க நீங்க இல்லைங்களா. உங்களுடைய நம்முடைய முகத்தை என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் இல்லைங்களா, யாரும் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. சிரிக்காதீங்க ஓகேங்களா. போயிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுட்டு 10 நிமிஷம் நம்முடைய முகத்தை பார்த்து இந்த கேள்வி போடலாம், நான் கிறிஸ்துவ போல இருக்கிறேனா இல்லைங்களா? கிறிஸ்துவ போல சிந்தனை எனக்குள்ளே இருக்குதா, கிறிஸ்துவ போல செயல்கள் எனக்குள்ளே இருக்குதா என்று என்ன பண்ணலாம், இந்த கேள்வி போடலாம். அப்படி இருந்ததா மொத்தம் தான் எங்கே போக முடியும், பரலோகத்தில் போக முடியும் இல்லைங்களா. ஒரு கதை இல்லைங்களா யார் பத்தி படையப்பாட்டுல ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க ஒரு போருக்கு போனார் யுத்தத்துக்கு போனார் யாரும் எந்த ஸ்டோரி கடைசியில எவ்வளவு பேர் இருக்க தெரியுங்களா, 300 பேர் மொத்தம் தான் இருப்பார். 300 பேர் கொண்டு போயிட்டு யுத்தத்துக்கு போவார். அப்ப தேவன் என்ன சொல்றாக்கா, தீவிட்டி எடுத்து போங்க இல்லைங்களா, எக்காலத்தை ஊத்தி என்ன பண்ணுங்க நீங்க போருக்கு போங்க சொல்றாரு. யாரு சோதோமா சொல்லுங்க, யார் பத்தி? 300 பேர் யுத்தத்துக்கு போனார், ஆனா யுத்தமே ஆடல. யோசுவாவா, அப்ரஹாமா, சோதோமா சொன்னா எங்க போட்டீங்க பாத்தீங்களா, யாரு
சொன்னதுக்கு அப்புறமா யோசனை பண்ணுங்க, யார் பத்தி சொல்லிருக்காரு? சரி, க்ளூ கொடுக்கலாமா? லூக்காவா? சரி, பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வரும். சொல்லுங்க, போன வர நோட்ஸ் எழுதுறீங்களா? புதிய மாதிரி எழுதுறீங்களா? சரி, எங்க இருக்கோ? நியாயாதிபதிகள் புஸ்தகங்கள் யார் அதோ கிதியோன் இல்லைங்களா? இருக்கிற இல்லையா? கிதியோன் இருக்குதுங்களா? நோட்ஸ் ஏழாவது அதிகாரம் கரெக்டுங்களா? பிரதர் அவ்வளவு சீக்கிரமா மறந்து போயிட்டீங்களோ? என்னப்பா விசுவாசிகளே, பின்பற்ற வருகிறவர்களே, அப்போ கிடையாது நானே சொல்லிட்டா நீங்க என்ன சொல்றது அப்படின்னா? நீங்க படிப்பு இல்லைங்களா? சரிங்களா? சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப கிடையாது நீங்க சொல்லுங்க, ஸ்டோரி சொல்லுங்க, கதை என்ன ஆயிடுச்சு? வரும் பிரதர், கிடையாது கதை சொல்லுங்க, என்ன ஆச்சு பிரதர்? பயந்து அப்புறமா தேவன் என்ன சொன்னாரா? எவ்வளவு பேர் இருந்தார் பேலன்ஸ்? இல்லடா, பேலன்ஸ் இப்போ 100,000 ஜனங்கள் போயிட்டா, 125,000 ஜனங்கள் போயிட்டாரே, பாக்கி எவ்வளவு பேர் இருந்தாரா? 300 பேர் இருந்தாரா? தயவு செஞ்சு வீட்டில் போயிட்டு பைபிள் வாசிங்கோ, நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க. பைபிள் உங்களுக்கு தெரியலனாக்கா உண்மையாக ரொம்ப கஷ்டம்தான். நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் வாங்க. நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் 7th chapter. 7th chapter ஒரு நிமிஷம் எழுதும். ரெண்டாவது வசனம் படிங்க சாரா. யாருக்கு யுத்தத்தை பார்த்தா பயம் சொல்லும் போது என்னங்க இப்ப தைரியமாக சத்தத்தை கொடுத்தாரு? அப்ப எவ்வளவு பேர் போனாரோ? மூணாம் வசனம் பதர் நமக்குள்ளோம் என்ன இது கூட ரொம்ப ஜாஸ்தி. எங்க கொண்டு வாங்க வந்த தண்ணி ரேட்டில் என்ன பண்ணிப்பா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க 4வது வசனம் பாருங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி,
தண்ணீர் இடத்துல கொண்டு வாங்கோ, சத்தியத்தின் இடத்துல கொண்டு வாங்கோன்னு சொன்னார். தண்ணீர் பைபிள் சத்தியம், சத்தியத்தின் மூலியமாக திரும்பி இன்னொரு ஃபில்டரேஷன் இல்லைங்களா. யார் சத்தியத்தை நல்லா ஃபில்டர் பண்ணி சுத்தமான சத்தியத்தை அக்செப்ட் பண்றாரோ அவர் தான் 300 பேர் இல்லைங்களா. என்ன 900 பேரோ சத்தியத்தை எப்படி தான் குடிச்சாரா? சும்மா அப்படியே வாய் போட்டு நாய் மாதிரி அப்படியே அப்படியே குடிச்சா பாருங்க. அப்படின்றால் எது தவறு எது நன்மை என்ன பண்ணலையாப்போ சோதித்தோம் பார்க்கல, அப்படியே குடிச்சா பாருங்க அவர் மூலியமாக ரட்சிப்பே இல்லை. அதனாலே தேவன் பார்த்து நிற்கிறதோ இந்த 300 பேர் தான் இல்லைங்களா. அந்த 300 பேர் என்ன செஞ்சாருப்போ போருக்கு என்ன எடுத்து போனாரோ, போருக்கு போகும் போது என்ன எடுத்து போனாரோ, 20 வசனம் படிக்கும். என்ன பொருள்கள் சொல்லுங்க என்ன? வெரி குட். அப்புறமா கிவிட்டி, அப்புறமா எக்காலம், பட்டயம். அப்படியா? திரும்பி படிக்க வசனம் பார்க்கலாம், படிக்கும் 20 வசனம் படிக்கும். எனக்கோ எக்காலங்களே ஊதி பானைகளே உடைத்து பாத்தீங்களா, தீவிட்டிகள் என்ன பண்ணிப்பா குடிச்சிருந்த. அதனால 3 பொருள்கள் இல்லைங்களா. இந்த யுத்தத்தை ஜெயிக்கணும்னாக்கா நம்ம கிட்ட எனக்கு நம்ம கிட்ட வந்துட்டு 3 பொருள்கள் இருக்கும். எனக்கு தீவிட்டி, எக்காலம், அப்புறமா பானை. பானை மண் என்னங்கோ, பானை மண் என்னங்கோ, மண்பாண்டம். எது மண்பாண்டம்? மண்பாண்டத்தை உடைக்கணும் சொன்னார். மண்பாண்டம் என்னங்கோ, நாமதான் நம்முடைய பழைய சரீரம், பழைய சுபாவங்கள், பழைய குணங்கள் என்ன பண்ணிக்குவா உடைக்கணும் சரிங்களா. அப்புறமா அது உடைச்சு போட்டதா உள்ளே இருக்கிற தீவிட்டி பிரகாசமாக என்ன போயிருப்போம், சைனா எரியும். அப்படின்றால் புது சிருஷ்டி பரிசுத்தாவி வெளியே எப்படிதான் பிரைட்டா சைனா வந்தாக்கா பழைய மனுஷன் அழிச்சு போட்டதா கேட்டீங்களா. பழைய மனுஷன் நல்லா என்னங்கோ இருந்தா புது சிருஷ்டி வாழ முடியாது. அப்போஸ்தலர் போல என்ன சொன்னாரோ, என் சரீரத்தை நான் என்ன பண்றேப்போ என்ன அடிக்கிறேன், நான் சரீரத்தை நான் என்ன பண்றேப்போ அடக்கம் பண்றேன் சொல்லிட்டார். ஏன்றால் கர்த்தரை துதியுங்கள் சவுண்ட் போட்டாச்சு. இந்த சவுண்டா ஆராதனை போடணும், என்ன சவுண்ட், என்ன சவுண்ட் சொல்லுங்க. நமக்கு ஊத மாட்டோம் இல்லைங்களா. அந்த பண்ணுஸ்டர் எல்லாருக்கும் கூட பாருங்க இப்படி பண்ணோதா என்னங்கோ அந்த போரோ எஸ் அப்படின்றா அது பழைய சிஸ்டம் ஒடிக்கணும், புதிய சிஸ்டம் நல்லா வளரணும். சத்தியத்தை போயிட்டு என்ன பண்ண தெரியல, வேற ஒருத்தருக்கு சொல்லும். இப்ப யோசனை பண்ணுங்க, இந்த சத்தியம் எப்பதான் கேட்டிருக்கீங்களா, எங்கன்னா கேட்டிருக்கீங்களா? ஆத்மா சாகரம் பைபிள் எப்பனா கேட்டிருக்கீங்களா? நரகம் பண்ணிட்டு அடக்கம் பண்ற இடம் உலக மக்களுக்கு எல்லாருக்கும் 1000 வருஷத்துல ஆசீர்வாதம் இருக்கு எங்கன்னா கேட்டிருக்கீங்க இந்த சத்தியம். அப்படி என்றால் இந்த அருமையான சத்தியத்தை போயிட்டு சொல்லுமோ இல்லையோ சொல்லும். இதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா. இப்படி செஞ்சதா என்ன முடியும், இந்த ஒரு சிறுமந்தே ஆக முடியும் இல்லைங்களா. அதுல இந்த சிறுமந்தை யார் இல்லைங்களா, அது கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கு இல்லைங்களா. அதுல இந்த சிறுமந்தையே தேவன் எப்பதான் ஆயத்தம் பண்ணார், அந்த வசன படிகள் செம்பி பார்க்கலாம்.
ரோமர் 8 அதிகாரம் 29 வசனம் படிக்க பார்க்கலாம். ரோமர் 8:29 படிக்கோ. பாத்தீங்களா, தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே எப்படி இருக்குமா, முதல் பேரனாக இருக்குமா இயேசு கிறிஸ்து. எவர்களே முன்னறிந்தாரோ பாத்தீங்களா, அவர்களே குமாரனுடைய சாயலுக்கே ஒப்பாக இருக்கிறதுக்கு என்ன முன்னே குறித்திருக்கார் இல்லைங்களா. இந்த கூட்டத்தை வந்துட்டு உலகத்துக்கே சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி இருப்பா, அந்த கூட்டத்தை இப்ப செலக்ஷன் பண்ணிருக்கார் இல்லைங்களா. அதனால யார் இந்த கூட்டம், எவ்வளவு பேர் இந்த கூட்டம் அந்த பார்த்தா, பழைய காலத்துல பிரதான ஆசிரியர் இருந்தார் இல்லைங்களா. அங்க பார்த்த பிறகு இந்த ஆசிரியர்க்கு உடனே வந்துட்டு என்னங்கோ, இந்த பிரதான ஆசிரியர் இருந்தார் பிறகு, இந்த பிரதான ஆசிரியர் ஆசிரியர்கள் இருந்தார் இல்லைங்களா. இந்த ஆசிரியர் அப்புறம் பிரதான ஆசிரியர் உள்ள வரும்போது தேவனுடைய வேலை செய்யும் போது இவர் எப்படி இருக்கும் எனக்கு பார்த்தா பரிபூர்ணமா இருக்கும். அப்படி என்றால் அவர் தேவத்துல ஒரே ஒரு குறைகள் இருக்கக்கூடாது. அப்படி என்ற குறைகள் என்ன இருக்கும், அவயங்கள்ல ஒரு அவயம் அதிகமாக இருக்கக்கூடாதோ கம்மியாக இருக்கக்கூடாது, எப்படி இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி என்றால் சில பேர் இருக்கும் பாத்தீங்களா, 6 விரல்கள், சில பேருக்கு ஒரு வெள்ளை இருக்குல்ல, சில பேருக்கு ஒரு கையை இருக்குல்ல பாதி இருக்கும் இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒரு ஹேண்டிகேப் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கும் சொன்னார். என்னப்பா இது பர்ஃபெக்டாக இருக்கும் மீனிங் என்ன பார்க்கும்போது, நம்முடைய பிரதான ஆசிரியர் யார் என்ன பார்த்தா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய அவயங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்தா பரிபூர்ணமாக இருக்கும், அதுல நம்பர் பிக்ஸ் ஆகிருக்கும். பாருங்க இப்போ நம்முடைய பாடியில எவ்வளவு விரல்கள் இருக்கும், கையில எவ்வளவு இருக்கு விரல்கள், 5, இந்த கையில 5, இந்த கையில 25 இல்லைங்களா. இப்படிதான் நம்பர்கள் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா. கிறிஸ்துவின் தேவத்தில் இருக்கிற அவயங்களே தேவன் ஏற்கனவே நம்மளுக்கு அறிப்பா பிக்ஸ் பண்ணிருக்காரு. மனிதனை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி இவன் அவயங்கள் இவ்வளவுதான் இருக்கிற நேரம் பண்ணுங்க தேவனிப்பா, எப்படி பிக்ஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிதான் கிறிஸ்துவின் சபையை வந்துட்டு ஏற்கனவே இதோடைய நம்பர்கள் என்ன பண்ணுங்க தேவனிப்பா பிக்ஸ் பண்ணிருக்காரு இல்லைங்களா. அதை பத்தி நாங்கள் படிக்கலாம் இல்லைங்களா. இங்க கொடுத்திருக்காங்கக்கா வெளிப்படுத்தல் 7 அதிகாரம், வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்துல 3 வசனம் அப்புறமா 4 வசனம், நான் நமது தேவனுடைய ஊழியக்காரரே நெற்றிகளை முத்திரை போட்டு தீர்மானமும் பூமியை சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் மகா சத்தமிட்டு மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பாருங்க முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையும் சொல்ல கேட்டேன் பாத்தீங்களா, 144,000 பேர், 1,44,000. இதுதான் உண்மையான சபையுடைய நம்பர். இந்த கூட்டத்தை தான் தேவன் நம்பிக்கை இருப்போம் பார்த்துருக்கார். எவ்வளவு பேரும், 144,000 பேர். இந்த கூட்டத்துல தேவன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்க செலக்ஷன் தான் பண்ணிருக்காரு இல்லைங்களா. சரி இந்த கூட்டத்துல யார் வரலாம், 144,000 பேர்ல யார் வரலாம், உண்மை உள்ளவர். அப்போ உண்மை உள்ளவர் யாரோ தேவன் ஒருத்தர் பேர் கூப்பிட்டு செலக்ஷன் பண்ணி பிக்ஸ் பண்ணிருக்காரா. இந்த கூட்டத்தை பண்ணிட்டு ராஜுதான் இருந்தோம், ஜான் தான் இருந்தோம், இல்லை கல்பனா சிஷ்டா இருந்தோம், நிர்மலா சிஷ்டா இருந்தோம், இல்லை டேவிட் புத்தா தான் இருந்தோம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரா, யார் வேணுமோ இருக்கலாம். ஆனா இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குணங்கள் யார் பெற்றிருக்காரோ அவருக்கு எல்லாருக்கும் இந்த பிரைஸ் நிச்சயம் கட்டுக்கா ஜீவ கிரீடம் ஃபிக்ஸ். ஆனா என்ன இருந்தோம், அந்த ஒரு என்ன ஒரு குவாலிட்டி கேரக்டர் இருந்தோம். உதாரணமாக சொல்லும் போதும், இப்ப மிலிட்டரியில செலெக்ஷன் பண்ற பாத்தீங்களா, மிலிட்டரியில அட்மிட் பண்ணும் போது என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறார். என்ன ஃபிக்ஸ் பண்ணிடுறார், ஒரு கூட்டத்துக்கு ஒரு வேலைக்கு ஒரு சோல்ஜருக்கு பண்ணிட்டு இவ்வளவு சோல்ஜர்ஸ் தேவைன்னு அந்த எண்ணத்தை ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்றாரு இல்லையோ சரிங்களா. ஒரு 100 பேர் சோல்ஜர்ஸ் தேவைனாக்கா 100 பேர் சோல்ஜர்ஸ் உடைய குவாலிஃபிகேஷன் என்ன பண்றாரு, இப்போ ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. என்ன ஃபிக்ஸ் பண்றார், அவருடைய ஹைட் எப்படி இருந்தோம்,
எஸ் ஒரே சமமா இருந்தோம் இல்லைங்களா. ஐசை எப்படி இருந்துப்பா கிளாஸ் போடாமல் கரெக்டா இருந்தோம் ஐசை ஒருத்தொருத்தர் பேர் பிக்ஸ் பண்றாரா குணங்கள் தான் பிக்ஸ் பண்றாரு. அந்த குணங்களுக்கு யாருக்கு இருக்குதோ யாரு வேணுமோ வரலாம் அது கூட்டத்துக்குள்ள. ஆனா அந்த சொல்லிருக்கிற ஒரு குவாலிபிகேஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இப்படிதான் எந்த சிறு வந்த கூட யார் வேணுமான இருக்கலாம், நீங்க கூட இருக்கலாம், நான் கூட இருக்கலாம், யார் வேணுமான இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு குவாலிபிகேஷன், என்ன குவாலிபிகேஷன், அவர் யார் போல இருந்தோம், எஸ் கிறிஸ்து போல இருந்தா நிச்சயமாக அவருக்கு தேவன் கூட இருப்பார் கிட்டத்தை தரப்போய். அவரு எவ்வளவு பேர் எவ்வளவு பிரைஸ் வச்சிருக்காருப்பா, பிரைஸ் எவ்வளவு பிரைஸ் வச்சிருக்காரா, லட்சத்தி பரலோகத்தை போற ஒரே ஒரு கூட்டம் தெரியல, 144,000 பேர். இந்த கூட்டத்தை தான் தேவன் தேடிருக்காரு வெளிப்படுத்தல் 7:4 சொல்ல கேட்டேன் இஸ்ரவேலின் புத்திரர்களுக்குள்ளே பாத்தீங்களா, இஸ்ரவேலின் புத்திரர்கள் எவ்வளவு பேரா நாட்டில் இன்னொரு இஸ்ரேலர்கள் யாருனாக்கா ஆவிக்குரியான இஸ்ரேலர்கள், இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யர்கள் தான். என்னங்கோ இன்னொரு விதத்துல இஸ்ரேலர்கள் வசனம் படிங்கோ, எங்க கொடுத்திருக்கா, ரோமர் 9:6 வசனத்துல 8 ரோமர் 9:6 வசனத்துல 8 தேவ வசனம் அவமாய் போய் சென்று சொல்லக்கூடாது. இஸ்ரேல் நாட்டில் இருந்தா மொத்தம் தான் இஸ்ரேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இஸ்ரேல் ஆகணும்னாக்கா என்ன தேவை தெரியல, ஒரு யூதர் ஆகணும்னாக்கா அவருக்குள்ள அப்ராம் போல விசுவாசம் என்ன பண்ணிப்பா இருக்கணும். இல்லைனாக்கா சும்மா பேர் இஸ்ரேல் ஆயிடுறத தவிர ஒன்றும் இல்லை. அப்படியே இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கார் பேர் கிறிஸ்தவர்கள், நிறைய பேர் உலகத்துக்கு இருக்கிறதே பேர் கிறிஸ்தவர்கள் சரிங்களா. நாங்க பேருக்காக என்ன பண்ண கிறிஸ்தவராக அவருக்குள்ளது அப்படியே அதே போல விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நாங்க என்ன இருப்போம், நாங்க இஸ்ரேலுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா. இப்ப அப்ராம்க்கு இருக்கிற விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நாங்க என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோம், எஸ் அதுதான் இதுதான் உண்மையான இஸ்ரேல் எப்படி அப்படியே 8
பாத்தீங்களா, வாக்கு தத்துவத்தின் படிதான் பிள்ளைகள் நாங்க என்ன இருப்போம், இதுதான் ஆவிக்குரியான இஸ்ரவேலர்கள். படிங்கோ, யூதர் என்றால் யார், ரோமர் 2 இருபத்தி 8 வசனம், 29 வசனம். என்னங்க, புறம்பாக யூதனாக இருக்கிறவன், புறம்பாக யூதன் என்ன படிங்க அப்படியே, பாத்தீங்களா, பொறும்பாக செய்கிற விருத்த செய்தனே, விருத்த செய்தனே அல்ல இல்லைங்களா. யூதர்களுக்கு என்ன பண்றாரோ, மாம்சத்துல என்ன பண்றாரு, விருத்த செய்தனை செய்ததுக்கு கொடுத்தார். அந்த விருத்த செய்தனை செய்தவுடனே யூதராக இருந்தார். ஆனா தேவன் என்ன சொல்றாரோ, அப்படி ஒரு விருத்த செய்தனை செய்தா ஒன்னும் யூஸ் இல்ல. அந்த விருத்த செய்தனை செஞ்சா எங்கதான் செய்யணும், எங்க செய்யணும், மனசுக்குள்ளதான் செய்யணும். படிக்க போதார் அப்படியே, இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான இஸ்ரேலர்கள். இந்த கூட்டத்துல என்னங்க, ஒரு ஒரு கோத்திரத்துல 12,000 சேர்ந்து 144,000 பேர் வெளிப்படுத்தலை 14 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம். மீட்கப்பட்ட எவ்வளவு பேரா, 144,000 பேர் அல்லாமல் புது பாட்டு என்ன பாட்டு சொல்லுங்க எந்த ஜனுக்கும் தெரியாதா, இது யூருக்கு மட்டும்தான் தெரியுமா, எந்த சாங் இது சொல்லுங்க, எந்த சாங் இருக்கலாம், யாருக்கும் தெரியாத சாங் இருக்கு, என்னப்பா, இயேசு இயேசுவே என்றும் உள்ளதா, தேவக்கிருபை தெரியும் பாட்டு பாடினாரா என்ன பாட்டு பாடினாரா இல்லைங்களா, என்ன மீனிங் தெரியல, சொன்ன மாதிரி
மோசேனாக்க பழைய ஏற்பாட்டோ இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துனாக்கா புது ஏற்பாட்டோ. இந்த ரெண்டு கரெக்டா மிக்ஸ் பண்ணி இல்லைங்களா சரியாக போதனை செய்யறாரு பாத்தீங்களா. இந்த ஒரு பாட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா. எங்க எப்படி பேசுறாரு, ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லிட்டு சும்மா ஜோர் படிச்சுட்டு கதை என்ன பண்ணுது, இப்ப சப்ஜெக்டை முடிச்சது. இப்படி பேசக்கூடாது, எப்படி பேசணும் பாருங்க. இந்த தேவனுடைய திட்டம் எப்படி இருக்க பாருங்க, ஃபுல்லும் முழுசா இருக்கிற திட்டத்தை எங்கிட்ட பேசணும், பைபிளிங்க பேசணும் இல்லைங்களா. ஆவியாக வெளிப்படுத்தது இருக்கும் எல்லா வசனம் ஏன்னு அப்படியே ஒத்து வரணும், தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணிப்போம் ஒத்து வரணும். இதுதான் பாட்டு. இந்த புது பாட்டு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் சொல்றது என்னங்க, ஆத்மா சாகத்திலே மனுஷன் மறித்தோட எங்க போயிடுறா, நரகத்துக்கு பல்லவனுக்கு போயிடறாங்க, இப்படி வேதத்தை சொல்றதே கிடையாது. இதுதான் புது பாட்டு. இயேசு கிறிஸ்துவின் ஆயிரம் வருஷம் அரசாயிச்சு எவ்வளவு சபையில சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க சொல்றாங்க. ஆயிரம் வருஷத்துக்கு அரசாயிச்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும், மீட்கும் பொருள் ஆதாம் செஞ்ச பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மீட்கும் பொருள் போட்டாச்சு. இந்த பாட்டு யார் சொல்ல முடியும், நிறைய பேர் சொல்ல முடியும். அந்த ஒரு பாடு பாடுறதுக்கு வாய்ப்பு தேவன் யார் கொடுத்து கிடைப்பார், உங்க கொடுத்திருக்காரு, நம்ம கொடுத்து கழிப்பா யோசனை பண்ணணும், நம்ம எல்லாருமே நம்ம கழிப்பா புரியுது. அப்படின்றா இந்த அழைப்புக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கும், யோசனை பண்ணுங்க. வேகன்சி இல்லாமல் வேலைக்கு கூப்பாங்க, வேகன்சி இருக்கும். இன்னைக்கு கூட 1,40,000 பேர்ல இன்னும் வேகன்சி இருக்கிறதுனாலே நமக்கு இன்னைக்கு இந்த பாடங்களை தேவன் டீச் பண்ணிருக்காரு. வேகன்சி இல்லைன்னு நினைச்சுங்க, நாளைக்கு இந்த ஷெட் க்ளோஸ் வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 4 வசனம் படிங்க. ஸ்திரீகள்னாலே கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. என்னப்பா ஸ்திரீகள் அப்படின்றால் யாரும் கல்யாணமே செய்யக்கூடாதா, நிறைய பேர் ரோமன் கேத்தலிக்ல இந்த வசனத்தை புடிச்சிட்டா என்ன பண்றது இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. ஏன்றால் இயேசு கிறிஸ்து இப்ப கல்யாணம் செய்வார், இயேசு கிறிஸ்து வேற வேலை இல்லையா, பூமியில கல்யாணம் பண்ணல, பரலோகத்துல போய் கல்யாணம் பண்ணுவாரா, படிங்க அப்ப. கற்புள்ள அத்தனை வர்ஜின்ஸ், அத்தனை நிறைய ஸ்திரீகள் என்ன பண்ணுறது இல்லையா, அவரு கூட கல்யாணமே ஸ்திரீகள் அப்படின்றால் ஸ்திரீகள்னாலே கரே கரையப்படாதவர்கள் எந்த ஸ்திரீ அப்படின்ற சபை கூட தொடர்பு வச்சு கூடாதா, சபைக்கு வரக்கூடாதா அப்படின்றது யார் சபை ஸ்திரீகள்னு சொல்லும் போது பைபிள்ல ரெண்டு ஸ்திரீகள் இருக்காரு இல்லைங்களா. ஒரு ஸ்திரீ வரைக்கு சுத்தமான ஸ்திரீ இல்லைங்களா, கரையப்படாத ஒரு கன்னி இல்லைங்களா, அது யாருனாக்க உண்மையான ஒரு சபை இல்லைங்களா. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு சபைக்கு என்ன இருக்கும், என்கேஜ்மெண்டா ஆயிருக்கு தெரியுங்களா. பாருங்க இயேசு கிறிஸ்து முதலாவடிகளே கிறிஸ்துவுக்கும் சபைக்கு என்ன என்கேஜ்மெண்டா ஆயிடுச்சு, கல்யாணப்பா இயேசு கிறிஸ்துக்கு சபைக்கும் கல்யாணப்பா கம்ப்ளீட் எழுதிட்டு அப்புறம் பைபிள் என்ன சொல்றது, அது பண்ணி சொல்லுங்க ஆயிரம் வருஷம் எஸ் இரண்டாவது தான் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரே கன்னிகை சபையை ரொம்ப பியூரான ஒரு கன்னிகை போல யாருக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ணி கறிப்பா. இப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்ணும், யாரு வரவருக்கும் காத்திருக்கோம், ஏன்னா அவர் தான் மனமானம் வருவாரா இல்லையா, ரெண்டாவது
கண்டிப்பா வருவாங்க. வந்தா என்ன செய்வாங்க? மனவாட்டியை என்ன உடைப்பா கூட படிக்கும். வெளிப்படுத்தல் 19:7 வெளிப்படுத்தல் 19:7 படிக்கும். நான் சந்தோஷப்பட்டு கை கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வெளிப்படுத்தல் 19:7 நான் சந்தோஷப்பட்டு கை கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் வந்தது. என்னங்க கல்யாணம் வந்தது? உலகத்தின் எல்லா அசுத்தமான காரியங்களை விட்டுட்டு கிறிஸ்துவுக்காக புதுதான ஒரு சிருஷ்டியை தரித்துக்கொண்டு என்ன மனவாட்டி ஆகிய ரெடி ஆகியிருக்கார். இப்ப யோசனை பண்ணுங்க, கல்யாணம் செய்யும் போது எப்படி செய்யும்? ஏதோ ஒரு பண்ணி என்னங்கோ ஏதோ ஒரு பெண்ணி பண்ணிட்டு அப்படியே தாலி கட்டுக்கிட்டீங்களா? ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு அப்படியே தாலி கட்டுட்டீங்களா? இல்ல ஏதோ ஒரு புருஷனை பார்த்து சரி கட்டுக்கப்ப தாலியும் கட்டுட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க அழகா இருக்கிறார் போனார்கள் பத்து மனவாட்டிகள் போனாரோ மனவாழ பாக்குறதுக்கே அது அஞ்சு பேர் எப்படி இருந்தாரா? அஞ்சு பேரும் அதனால புத்தி உள்ள கிறிஸ்தவராக இருந்தோம். புத்தி இல்லாத நான் பேதே தேவனே எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் ரொம்ப சிம்பிளா இருக்கிறேன், நான் சுத்தமா இருக்கிறேன் அப்படியே போனா இயேசுக்கு சக்சப்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அறிவு இருந்தோம், ஞானம் இருந்தோம். பைபிளை படிங்கோ, இஸ்ரேலர்கள் எப்படி இருந்தா தெரியுங்களா? நான் ஒன்றும் தெரியாத தேவனே எனக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறேனக்கா, அப்படி எல்லாம் போகவே முடியாது. ரோமர் ரோமர்கிட்ட படிக்கணும், 10வது அதிகாரம் படிக்கணும். ரோமர் 10வது அதிகாரம் 2வது வசனம் என்னங்கோ தேவன் பற்றே வைராக்கியம் உண்டென்றோ எதிர்பார்க்கிறார் அதனால எப்படி இருக்கும் புத்தி உள்ள ஸ்திரீகள்? என்ன புத்தி? இவ்வளவு சத்தியங்கள் கொடுத்திருக்க பாத்தீங்களா? இந்த சத்தியத்தின் பக்கமா என்ன பண்ணிப்போ நடந்தோம். அதனால என்ன சொல்ற, தன்னை தானே வெறுத்தி சிவேசம் வந்து என்ன பண்ணும் பின்பற்ற கடவுள் எங்க இருக்கும் மரணம் பிறந்தோ எஸ் இந்த புத்தி உள்ள கண்ணிகள். இது சுத்தமான கண்ணே. இன்னொரு பைபிள் இன்னொரு கண்ணியை பத்தி பேசுற, இன்னொரு ஸ்திரீ பத்தி பேசுறா. அந்த ஸ்திரீ ஏத்தறீங்களா? வெவிச்சாரம் பண்ணிருக்கிற ஸ்திரீ. அவர் பத்தி பேசுறாரு பாருங்க, வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 5வது வசனம் மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கோ
இருக்கோ தாய் என்றும் நெற்று மேலே போட்டிருக்கார் போர்டு. என்ன போர்டு போட்டிருக்கார்? எல்லா ஸ்திரீகளுக்கும் வேசிகளுக்கும் தாய். என்னப்பா இந்த வேசித்தனம் பண்ணிட்டாரக்கா? மனவாட்டி இயேசு கிறிஸ்து வரவரத்தை என்ன பண்ணிப்போம் காத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி உலக ராஜ்யங்களுக்கு சேர்ந்து ஆழ்க்கை செய்தவர் பார்த்தீங்களா, அந்த சபை தான் தேவன் சொல்லியிருக்கிற ஒரு பேரும் வேபிச்சார ஸ்திரீ இல்லைங்களா. சபை என்ன பண்ணோம், கிறிஸ்து ரெண்டாம் வரைக்கும் இருக்கும் வெயிட் பண்ணோம். அங்கே வரைக்கும் உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடி என்ன பண்ணிப்போம் போகணும். அப்படி போனா என்ன பண்ண மாதிரி, கிறிஸ்துவனை விட்டு உலகத்துக்கு போன மாதிரி. அங்கே போறவரும் கிறிஸ்தவர்கள் தான். தேவன் கொடுத்திருக்க பேர் என்னன்னா வெபிச்சார ஸ்திரீ. அதான் என்ன சொல்றாங்க வெளிப்படுத்தலே, 144,000 பேர் வந்து ஸ்திரீகள் நாளே என்னக்கோ கரே படாதவர்கள். என்ன மீனிங்னாக்கா, உலகத்தின் இச்சைகள், உலகத்துல இருக்கிற பிரேம் கிறிஸ்தவர்கள் போல, உலகத்துல இருக்கிற பொய் சபைகள் போல நடவாமல் சுத்தமா என்ன பண்ணிப்போம் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்னாடி நம்பர் முதல் பலன்கள் உலகத்தில கொடுத்துட்டு முதல் முதலாக பூரப்பட்டத்தை எடுக்க போகிற ஒரே ஒரு முதல் கூட்டம் வேற பார்த்தா இந்த சீரும் அடிப்படையில் நடக்கும் மனவாட்டின் அடிப்படையில் நடக்கும் எந்த சத்தியம் தேவனுடைய சத்தியம் வேதத்தை இருக்கும் வேதத்தை இருக்கும் இல்லைங்களா. இந்த வேதத்தின் அடிப்படையிலே தேவனுடைய திட்டம், இந்த திட்டம் தான் என்ன தேவதம் வேதத்தில் வச்சிருக்கிற சத்தியம் இல்லைங்களா. இது பிரகாரம் என்ன படிப்போம் நடக்கும். இதான் புதுக்க வேண்டிய கண்ணிகள் இல்லைங்களா. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கும் பாருங்க, இன்னொரு கூட்டம் இருக்கீங்களா. இதை பத்தி என்ன பண்ணல படிக்கல சரிங்களா. இனி யாரப்பா இன்னொரு கூட்டம் பார்த்தா, இந்த சின்ன எண் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கும் பார்த்தா எண் எப்படி இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லைங்களா. பாருங்க இந்த எண் ரொம்ப சின்ன இருக்கும், ஆனா எம் எப்படி இருக்கும், பெருசா இருக்கும். யாரப்பா இந்த எம்மு அந்த பார்த்தா, இவரு கூட தேவர்கள் உடம்புக்கு செஞ்சார், ஆனா அது பிரகாரம் கரெக்டா என்ன பண்ணிருப்போம் நடக்கல. சொன்னாலும் நடக்கிறேன் என்ன பண்ணிருப்போம், ஆனா பலவீனத்தினாலே அப்படியே சோர்ந்து போய் பின்னாடி போடுற ஒரு கூட்டம். இதுதான் அதிகம் இல்லைங்களா. விசுவாசத்துல இருக்கிறது என்னங்கோ ஒரு நடக்காமல் இருக்கிற ஒரு கூட்டம் இல்லைங்களா. அவரை பத்தி பேசுறார் எங்கன்னாக்கா, வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9வது வசனம் படிக்க, வெளிப்படுத்தல் 7:9 படிக்க. இவைகளுக்கு பின்பு ஒருவனும் என்ன கூடாதமா இருக்கா, திரளான கூட்டமா இருக்கிற ஜனங்களே என்னங்க, திரளான கூட்டத்தை பார்த்தாரா, வெள்ளை அங்கிகளை தரித்து என்னங்க கைகளை என்ன பிடிச்சிருந்தா, குருத்தோர்களை பிடிச்சி சிங்காசனத்துக்கு முன்பாகவும்
பாத்தீங்களா, ஆட்டுக்குட்டியான ஒரு முன்பாக நிற்க கண்டேன். யார பத்தி தெரியலான கூட்டம் பண்ணாக்கா இவர் தான் தெரியலான கூட்டம். என்ன பொடி கழிப்பா, என்ன ட்ரெஸ், வெள்ளை ஒரு அங்கேயே போட்டு என்ன பொடி கழிப்பா, சிங்காசனத்தின் முன்பாக நிற்க கண்டேன். சபைக்கு தேவன் என்ன வாக்கு தத்துவத்தை சொல்லியிருக்கார், என்ன பிரைஸ் சபையை கொடுக்க போற பிரைஸ், நித்திய ஜீவனைக்கு சிங்காசனத்துக்கு முன்னாடியா சிங்காசனத்துக்கு மேல உக்காரத்துக்கு வாய்ப்பா, உக்காரத்துக்கு வாய்ப்போ. படிங்க வெளிப்படுத்தல் 3:21, வெளிப்படுத்தல் 3:21 படிங்க. நான் ஜெயம் கொண்டு உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னோட சிங்காசனத்தை உட்காரும்படி அருள் செய்வே. இப்படிதான் இயேசு கிறிஸ்து எப்படி உட்கார்ந்தாரோ அப்படியே சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கு தான் வாய்ப்பு. ஆனா இவர் முன்னாடி இருக்கிற என்ன மீனிங்கோ அந்த பிரைஸ் என்ன கிடைப்பா, எழுதிட்டாங்க லூஸ் இல்லைன்னா லாஸ்ட் பிரைஸ். எதுக்காக பிரைஸ் லூஸ் பண்ணாருனாக்கா அதான் சொன்னாரு, என்னங்கோ வெள்ளி வெள்ளி அங்கி வெள்ளி அங்கி தடுத்து என்ன பண்ணலாம், என்னப்பா இந்த வெள்ளி அங்கி, அது பதில் 13 கொடுத்திருக்க அப்படிங்க 13 அங்கே வெளிப்படுத்தல் 7:13 வெளிப்படுத்தல் 7:13. மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி மிகுந்த உபதிரவத்துல ஆட்டுக்குடியான ரத்தத்துல என்ன பண்ணிருக்காங்கோ வெள்ளி அங்கி பார்த்தா என்னங்கோ நாங்க எல்லா பாவைகள் தான் இருக்கிறோம். நம்முடைய நீதியின் காரியங்கள் எப்படி இருக்கோம், உண்மைங்க அழுக்கான கந்தைகள் இருக்குதுங்களா வசனம் இல்லீங்களா. ஆனா எப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் பண்ணுமோ தேவன் நமக்கு நீதி வஸ்திரத்தை என்ன பண்ணி கிடைப்பா கொடுத்திருக்கா, அது கூட ஏசாயில இருக்கோம் நீதியின் வஸ்திரத்தை நமக்கு தரித்து கொடுத்திருக்கா. அப்படி என்றால் தேவன் பார்க்கும் போது கிறிஸ்து உங்களை பார்க்கும் போது சுத்தமா பார்க்க இருப்போம், இந்த வஸ்திரம் எப்படி இருப்போம் இல்லீங்களா, சுத்தமா இருக்கும் வெள்ளையாக இருக்கும். இது என்ன பண்ணும், வெள்ளையாக மெயின்டைன் பண்ணும் இல்லீங்களா. ஆனா மாம்சத்திலே இருக்கிறதுனாலே உலகத்துல அங்கே எங்க போகிறதுனால என்ன வந்துருக்கீங்களா, அப்போ அப்போ பாவம் செய்யும் போதும் இந்த வஸ்திரத்து மேல என்ன வந்துருப்போம் கரை வந்துடும், சின்ன சின்ன கரடு வந்துடும். இது என்ன பண்ணும், இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணும், எப்போ ஆட்டு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால எப்போ கழுவுனோம், எப்போ கழுவுனோம். இப்ப பாருங்க இந்த வஸ்திரம் இருக்க பாருங்க, இந்த ஷர்ட், இந்த ஷர்ட் ஒரு கடை வந்துச்சுனாக்கா நான் எப்போ வாஷ் பண்ணும், உடனே என்ன பண்ணோம் வாஷ் பண்ணோம், உடனே வாஷ் பண்ணாம அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் வாஷ் பண்ணான்ட்டு விட்டா அந்த துணி எப்படி இருக்கும், ஐயோ அது கூட அடுத்த வாரம் வாஷ் பண்ணு விட்டா துணி எப்படி இருக்கும், அப்படியே போயிச்சேனாக்கா அந்த துணி கலர் என்ன இருப்பா. இவருடைய வாழ்க்கை அப்படிதான், சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது இங்கிட்ட உடனே கிருபாசனத்தில் போட்டு என்ன பண்ணுவோம், முட்டி போட்டு தேவரே இந்த தவறு செஞ்சுட்டேன் தயவு செய்து என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க தவறை மனுஷன் தேவரிட்டு உங்களுடைய ரத்தத்தினால என்ன பண்ணுங்க பாவத்தை கழுவுங்க, என்ன பண்ணிப்போம் அதை சுத்தம் பண்ணிட்டோம். சுத்தம் பண்றது என்னங்கோ சும்மா வாயில அடக்க பண்றதுக்கு இது இல்ல, அடுத்தது அது பிரகாரம் திரும்பி பாவம் என்ன பண்ணதோ எஸ் அப்பதான் இந்த வசனம் எப்படி இருக்கும் எஸ் காலையில ஏஞ்சி உடனே சாயந்தரம் தூங்குறதுக்குள்ள அந்த அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், பைபிள் என்ன சொல்லியிருக்கார், அன்னைக்கு வேலை செஞ்சுமா அன்னைக்கு காசு எப்ப கொடுத்துடுங்க, அப்பவே கொடுத்துருங்க. அப்படியே நீங்க பாவம் செஞ்சீங்களா அந்த பாவத்தின் தண்டனை அந்த விலை எப்ப கொடுப்பா தேவனா, சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்துருக்காரு. அப்படியே பாவம் செஞ்சுமா அந்த செட்டில்மெண்ட் எப்ப பண்ணிட்டோம்,
உடனே பண்ணிட்டோம், டிலே பண்ணக்கூடாது. அப்படியே டிலே பண்ணிட்டு போனா இந்த ஒயிட் ஷர்ட், ஒயிட் துணி, ஒயிட் ரோப் என்ன எடுப்பா? சில பேர் பார்த்துருக்கீங்களா, கேரேஜ்ல வேலை செய்யறாங்க, எல்லா கேரேஜ்ல வேலை செய்யறோம் ஒரே ட்ரெஸ்ப்பா, அது எப்படிப்பா ஒரே கலரா? பார்த்துருக்கீங்களா, கேரேஜ்ல வேலை செய்யற மெக்கானிக்கோ, மெக்கானிக்கோட ட்ரெஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாரும் ஒரே ஒரே கலரா, எப்படி ஒரே துணி துணி வாங்கிடுறதா? இல்ல அதுதான் பாத்தீங்களா, கரெக்டா சொன்னீங்க, ஒரே மெட்டீரியல் போட்டுருக்காங்க, அது கலர் கிடைச்சிப்பா. இப்போ அந்த துணி போயிட்டு எந்த வாஷிங் மிஷின்ல போட்டா கூட என்ன வந்துருப்பா? ஆமா, பின் என்ன பண்ணிப்பா? அந்த மாதிரி அழுக்காய்ச்சனாக்கா துணி எங்க கொடுப்பா? இப்போ ஓ குப்பையில போட்டுக்கிறீங்களா? அப்புறமா இந்த துணி கழிச்சாச்சுனாக்கா என்ன பண்ணுவா? நாங்க வாஷ் பண்றதுக்கு முயற்சி செய்வோம், முடிஞ்சனாக்கா எங்க கொடுப்பா? ட்ரை கிளீன் தோபி கிட்ட கொடுப்போம். பாத்தீங்களா, தோபி என்ன பண்ணுவா? வாஷ் பண்ணுவா. எப்படி வாஷ் பண்ணுவா? அடிச்சு ஒடிச்சுதான் இல்லைங்களா? அப்படின்றால் ஐயோ துணி அழுகடுமே பாவம், அதுக்கு அதுக்கு அடி வந்துடுமேட்டு ரொம்ப சாஃப்டா போயிட்டு என்ன பண்றது இல்லையா? என்ன பண்ணுவா தெரியுங்களா? வாஷிங் சூடல போடுறான், சூடு தண்ணியில போடுறான், எடுத்துட்டு கோல் எடுத்து அப்படியே என்ன அடிச்சு 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 துணி எடுத்துனா கூட அப்படியே அடிச்சு இடிச்சு இடிச்சு என்ன கூட கடைசியில என்ன ஆயிட்டு கடைசியில துணி எஸ் அது ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுற ஐயா. இப்படிதான் இவருடைய வாழ்க்கை, எப்படிதான் வாழ்க்கையில வருகிற சோதனைகள் என்ன பண்ணிப்போம் மேற்கொள்ளும், எப்படி மேற்கொள்ளும்? தேவனும் கூட இருக்கிறார், தேவன சித்தம் இல்லாம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு என்ன பண்ணிப்போம்? இந்த விசுவாசம் யாருக்குள்ள இருந்தோம்? விசுவாசம் என்ன பார்த்தா விசுவாசம் தகுந்த மாதிரி கிரியை என்ன பண்ணிப்போம்? நடக்கணும் இல்லைங்களா? நடக்காமல் இருக்கிற ஜனங்கள் தான் இவர் தான். நிறைய வரும் சோதனைகளும், அந்த சோதனை வரும்போது சோர்வுகளும் வந்துடும் வாழ்க்கையில, அந்த சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் என்ன பண்ணிப்போம்? ஃபைட் பண்ணிட்டே போதும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உலகத்துல உனக்கு என்ன இருக்கும்? சோதனைகள் இருக்கும், ஆனா உடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை என்ன பண்ணிருக்கிறேன். வரைய பண்ணாதீங்கப்பா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் உங்க கூட இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வந்தா சொல்லுங்க, நான் என்ன பண்றேன் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லும் நாங்க என்ன பண்றோம்? ஆமா தேவன், நீ அங்கே இருக்கிறீங்களோ நாங்க இங்கே இருக்கிறோம், என்ன பண்றதுக்கு என்ன பண்றோம் தேவனுக்கே? கேள்வி கேட்கறோம், அதான் ப்ராப்ளம் இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிடும் ப்ராப்ளம்? இயேசு என்ன சொன்னாரோ, விசுவாசம் இருந்தா மலை எங்க போயிடும் இல்லைங்களா? நாங்க மலையை பார்த்துட்டு என்ன சொல்றோம்? நீ அங்கே இருக்கோ, நாங்கே பத்தமா போடுறோம், இப்படிதான் இருக்க வாழ்க்கை. ஏன் ஏன்றால் என்னங்கோ ஒரு நம்பிக்கை எவ்வளவு இருக்கும் அது பாக்கிலோ நம்ம என்ன சொல்றோம், நம்முடைய டவுட் எப்படி இருக்கு தெரியுங்களா? பெரிய மலை மாதிரி இருக்கும் டவுட், அதனால அந்த மலை என்ன வந்து இதான் ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். இவரும் வாஞ்சியோட என்ன பண்ண தெரியல, நான் தேவனுக்காக செய்யணும் என்ன கூட வாஞ்சியோட முன்னணி நின்று தேவனுக்காக என்ன பண்ண வைப்போம் செய்வார். ஆனா இவரு ஐயோ என்னப்பா செய்யறது பாக்க என்ன சென்று ஒண்ணும் பதினெண்டாவது கணக்கம் உண்டாகிருந்தாலே தீட்டுப்படுத்தாத படிக்க இராத படிக்க எச்சரிக்கையாகிருங்கள். ஏசாவ போல இருக்காத படிக்க என்ன பண்ணுங்க எச்சரிக்கை கவனிக்கும் இல்லைங்களா? அதனால ஏசாவு ஏசாவை என்ன செஞ்சாரா? புத்திர சீக்கிரத்தை என்ன பண்ணாதான் வித்துட்டார். எதுக்காக வித்துட்டார்? ஒரே ஒரு சாப்பாடு இல்லைங்களா? சாப்பாடு இல்லாம என்ன ஆயிடும்? ஒரு நாள் அப்படியே எடுக்க முடியாதா?
சாப்பாடுக்காக என்ன பண்ணாரோ, ஐயோ சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாரோ. யாக்கோபு என்ன சொன்னாரோ, சாப்பாடு கொடுக்குறேன், வாக்கு தத்துவத்தை என்ன பண்ண போயிருக்க, விட்டு கொடுங்க சொன்னாரோ. இவர் வித்திட்டாரோ, வித்திட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா திரும்பி போயிட்டு என்ன பண்ணுவோம், ஏக்கப்படுத்தல அந்த புத்திர சுகாரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, திரும்பி கொடுங்க கொடுத்தாரா, கண்ணீர் விட்டா கூட உலகத்தின் காரியங்களுக்காக இதோ என்ன விற்கக்கூடாது, விற்கக்கூடாது, தேவனுக்காக என்ன பண்ணிருந்தா செயல்படக்கூடாது. உபதிரவத்தை வாஷ் பண்றாரோ அப்படியே அவர் வாழ்க்கையில பயங்கரமான உபதிரவத்தில விட்டுறாரு. கடைசி அவர் வாழ்க்கையில கடைசியில பயங்கரமான ஒரு நோய்கள், பயங்கரமான கொள்ளை நோய்கள், ஏதாவது ஒரு பயங்கரமான ட்ராஜடியில வச்சுட்டு என்ன பண்ண தெரியுங்களா, அந்த ஒரு இதுல என்ன பண்ணுவோம், தேவனவருக்கு ரட்சிப்போ கொண்டு வருவார். அதன் படிக்கோ, ஒன்று குறைந்தர் அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கும்படி, ஏன்னா மாம்சத்தின் அழிவுக்காக நாமத்தினாலே என்ன விட்டு ஓடி வந்திருக்கிறான், ஏன் பண்றாருனாக்கா மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் என்ன அடிப்போம், அழிச்சிடணும், அழிச்சிட்டு அந்த புது சுத்தியமா ரட்சிக்கப்படுது. அதனால தேவன் இப்படி என்ன பண்ணா அவர் வாழ்க்கையில அனுமதி கொடுப்பார். இன்னொரு வசனம் பிடிக்கும், ஒன்று குறைந்தர் மூணாவது அதிகாரம் பத்தாம் வசனத்துல படிச்சுட்டு வாங்க. என்ன கட்டுறீங்களோ யோசனைப்படுங்க சொல்றாரு. நம்ம ஃபவுண்டேஷன் இப்போ கிறிஸ்து, கிறிஸ்து மேலே நம்முடைய குணங்கள் என்ன பண்ணிப்போம் கட்டணும். அவர் அல்லாமல் வேற ஒருத்தர் ஒன்றும் ஃபவுண்டேஷன் போடவே முடியாது இல்லைங்களா. இப்ப கிறிஸ்து மேலே என்ன பண்ணிப்போம், நம்முடைய குணங்கள் கட்டணும். எப்படிப்பட்ட குணங்கள் கட்டணும் படிக்கும், ஒரு வைக்கோல் வீட் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாவா, ஒரு மரத்துல கட்டும் சரி, அதே ஒரு வீடு வெள்ளியில கட்டும் இப்போ கல்ல கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம், வெள்ளியில கட்டும் பொண்ணுல கட்டும் கோல்ல கட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணும், அவ்வளவு டெடிகேட் பண்ணும். ஆனா வைக்கோல கட்டுறதுக்கே ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. அப்படி என்றால் என்ன தெரியுங்களா, நான் எப்படிப்பட்ட குணங்கள் கட்டிட்டு என்ன பண்ணுங்க, நிதானமாக சிந்திங்கோ இல்லைங்களா. நம்முடைய கேரக்டர் நெருப்புல போயிட்டு சீக்கிரமாக அழிச்சு போட்டுக்கா என்ன
நம்முடைய குணம் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். ஆனா நம்முடைய குணம் எவ்வளவு ஒரு பிரஷர்ல போட்டா கூட ஒண்ணு அவரு இன்னும் பிரைட்டா ஷைன் ஆவாதாக்கா நாங்க தான் கோல்டு கேரக்டர். இதுதான் தேவன் பாக்குற அப்படிங்கிறது அப்படியே. வாழ்க்கையில கிரியை காட்டாமல் இருந்தா ஒண்ணும்
சரி பண்ணாது இல்லைங்க. அதில் அடுத்த உறவு போகிற நாட்களில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முடிச்சுக்கணும். செய்யலாமா இல்லையா? செய்யலாமா? நமக்கு எல்லாருக்கும் பல விரும்புகள் இருக்கோ இல்லைன்ட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாம் என்ன பண்ணலாம், கிறிஸ்துவின் நிமித்தமாக கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணலாம், எஸ் ஜெயிக்கலாமா? அதனால தேவனுடைய கிருபையின் தான் அடுத்த வர நாங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம் இல்லைங்களா? பார்க்கலாமா வேண்டாமா? எப்போ எவ்வளோ மணிக்கு? அதான் சிவன் திரும்பி அதே கேள்வி வாரம் வாரம் சொல்லி எனக்கும் என்னப்பா வாய ஒரு மாதிரி ஆச்சுப்பான் சொல்லி சொல்லி சொல்லி. சரி அடுத்த வர எவ்வளோ மணி வரீங்க? 5:30க்கு. 5:30க்கு எங்கே வரீங்க? இங்கேவா பஸ் ஸ்டாண்ட் கிட்டவா? பாருங்க அந்த கடைசியில் இருக்க பாருங்க சிஸ்டர், அவர் பேர் தெரியல எனக்கு. அந்த சிஸ்டர் கரெக்டாக வந்துருந்தா பிறகு அந்த வயசான சிஸ்டர் வரலனாக்கா நாங்கள் எல்லாம் வர்றதுக்கு என்னங்க வரலாமா இல்லையா? சரி இப்போ ஒரே ஒரு என்ன ஒரு இது சொல்கிற பாருங்க. இப்போ நம்ம நாங்கள் தேவத்தில் என்ன பண்ணுறோம், ஜெபம் செய்கிறோம் இல்லைங்களா? உதாரணமாக இன்னைக்கு வீட்டில் என்ன நம்ம சாப்பாடு இல்லை இல்லைங்களா? நமக்கு அர்ஜென்ட்டாக என்ன பண்ணுறோம், பசி ரொம்ப பசி, சாப்பாடு தேவை. தேவனத்தை ஜெபம் பண்ணுறோம், தேவனே எனக்கு என்ன பண்ணுங்க சாப்பாடு இல்லை, காசு இல்லை, தயவு செஞ்சு எனக்கு என்ன பண்ணுங்க சாப்பாடு கொடுங்கன்ட்டு ஜெபம் பண்ணுறோம். இப்போ தேவனை வந்து ஜெபத்தை என்ன பண்ணும், கேட்கும். எப்போ கேட்கணும்? உடனே கேட்கணும் இல்லைங்களா? சரி நீ ஜெபம் பண்ணியிருக்கிறப்பா, இருக்குமா ஜெபம் வந்துன்னே இருக்கோம், நான் வெயிட் பண்ணுறேன், காலையிலே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சாப்பாடு அனுப்புறேனாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு மட்டும்தான் கோபம் வரணும் இல்லைங்களா? அப்போ தேவன் கூப்பிட்டா, தேவன் கூப்பிட்டா உடனே வரணுமா இல்லையா? நம்முடைய ஜபத்தை கேட்கறதுக்கு ஒரே ஒரு செகண்ட் லேட் பண்ணிட்டாங்க எப்படி இருக்க விஷயப்படுங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் நினைச்சுங்க அந்த டைம்ல, ஐயோ தேவனே நான் கூப்பிட்டு போதும், தேவன் நம்ம காப்பாற்றும் போது அப்படியே விட்டுட்டேன் எப்படி இருக்கோம், காப்பாற்றும் எப்படி இருக்கோம், தேவனே ஒரே ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிட்டேன் என்ன காப்பாத்திட்டே நான் கேட்குறோமோ இல்லையோ, அதான் ஒரே ஒரு செகண்ட்ல நம்ம வாழ்க்கையே என்ன பண்றோம் தேவனம். அந்த மாதிரி தேவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனசு நாங்கள் கொடுங்க, கொடுக்கலாமா இல்லையோ? அதனால வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ணுறீங்களா, நாங்கள் எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கோ, எல்லாருக்கும் வேலைகள் இருக்கோ, தயவு செஞ்சு அதை விட்டுட்டு தேவனுக்காக என்ன பண்ணுங்க முயற்சி செய்யலாம். நீங்கள் அதனால தேவன் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பார்கள். இதில் எதனால் டவுட்ஸ்கள் இருந்தால் கேளுங்க, ஏன்னா டவுட்ஸ் இருக்குதான்